தினமொரு வசனம் ஒன்று தீமோ தேயு ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் வேற்றுமையான உபதேசங்களையும் போதியாத படிக்கும் விசுவாசத்தினால் விளங்கும் தெய்வீக பக்தி விருத்திக்கு ஏதுவாயிராமல் தர்க்கங்களுக்கு ஏதுவாய் இருக்கிற கட்டுக்கதைகளையும் முடிவில்லாத வம்ச வரலாறுகளையும் கவனியாத படிக்கு நீ சிலருக்கு கட்டளையிடும் பொருட்டாக பூமி என்பது தட்டையானது என்பதுதான் நீண்ட காலமாகவும் பெரும்பான்மையினராலும் நம்பப்பட்டு வந்தது ஆனால் கலிலியோ போன்ற சிலர் பூமி உருண்டை என்பதை கண்டுகொண்டார்கள் பூமியை சூரியன் சுற்றுவதாகவே நீண்ட காலம் மக்கள் நம்பினர் ஆனால் ஒரு நாள் பூமியை சூரியன் சுற்றவில்லை பூமிதான் சூரியனை சுற்றுகிறது என்ற உண்மை உறுதிப்பட்டது இன்று கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் நிலவுகின்ற சில உபதேசங்கள் தவறானவைகள் அவர்கள் சரி என்று நம்புகின்ற சில வேத விளக்கங்கள் வேதத்திற்கு ஏற்றவை அல்ல ஆனாலும் அவை நீண்ட காலமாக ஏராளமான மக்களால் மறுபின்றி நம்பப்பட்டும் கடைபிடிக்கப்பட்டும் வருகின்றன ஏனென்றால் பெரும்பான்மையானவர்கள் அவைகளை சரி என்று நம்புகின்றனர் பெரும்பான்மையான போதகர்களால் அவைகள் சரி என்று விளக்கம் தரப்படுகின்றன ஆனால் பெரும்பான்மையினர் சரி என்று சொல்வதால் அது சரியாகத்தான் இருக்கும் என்பது உண்மையல்ல பெரும்பான்மையோர் நீண்ட காலமாக ஒன்றை பின்பற்றுவதால் அவர்கள் சரியாகத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மையல்ல கானானை வேவு பார்க்க சென்ற பன்னிரண்டு பேரில் பெரும்பான்மையினர் ஆகிய பத்து பேர் கானானை சுதந்திரிக்க முடியாது என்று தான் சொன்னார்கள் ஜனங்களும் அதையே உண்மை என்று நம்பினார்கள் ஆயினும் சிறுபான்மையினராகிய காலேபும் யோசுவாவும் கானானை எளிதாக சுதந்திரிக்கலாம் என்றனர் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் அதுவே உண்மையாக இருந்தது ஆகா பிராஜா யுத்தத்திற்கு செல்லும் போது நானூறு பேர் சொன்னது பொய்யாக இருந்தது அவர்கள் நடுவில் ஒரே ஒரு மிகாயா சொன்னதே உண்மையாய் இருந்தது ஆம் பலர் சொல்வதாலோ நம்புவதாலோ நாமும் நம்பிவிடக்கூடாது ஆராய்ந்து பார்க்கும் அனுபவம் வேண்டும் சிலரே சொல்வதால் அசட்டை செய்துவிடக்கூடாது சோதித்துப் பார்க்க வேண்டும் ரோமை திருச்சபை ஏராளமான தவறான உபதேசங்களையும் மத கோட்பாடுகளையும் உருவாக்கி தப்பிதமாக செயல்பட்டபோது அதனை பெரும்பான்மையினர் சரி என்று நம்பித்தான் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் ஒரு தனி மனிதனாகிய மார்டின் லூத்தர் அவைகளை தவறென்று கண்டுணர்ந்தார் பெரும்பான்மையினரால் நம்பப்படுகிறவைகள் எல்லாம் சரி என்று லூத்தர் எண்ணியிருந்தால் ஒரு சமய புரட்சி ஏற்பட்டிருக்காது ஜபம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் தேவனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் தேவ சித்தத்தை நிறைவேற்றும் மனிதனாகவும் வாழ கிருபை பாராட்டும் ஆமீன்